ஏழாம் வகுப்பு எக்ஸசைஸ் 1.1 ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபில் இன் தி பிளாங்க்ஸில் மொத்தம் வந்து 10 க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் -30 +90. இதில் பேசிக்காக ஒன்று நீ கவனத்தில் கொள்ள வேண்டியது, இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஆன்சர், இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆன்சர், இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நம்பரை சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம பக்கத்தில் ப்ளஸ்ஸோ மைனஸோ செஞ்சு பார்க்கணும். இது வந்து ஆன்சர். இந்த மாதிரி ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த நம்பர் இருக்கு இல்லையா, திஸ் நம்பர் த சைன் வில் பி சேஞ்ச். -30 வில் பிகம் +30. யூ ஆர் சேஞ்சிங் த சைன் அண்ட் ரைட்டிங். ஸோ 60 -30 யூஆர் ரைட்டிங் அஸ் +30. ஸோ ஆன்சர் இஸ் 90. அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துருதணும், 90 அப்படின்னு எழுதணும். தென் -52 -52 சேம் சைன் வர்றப்போ ஆட் அ செப்பரேட்டர். சேம் சைன்ஸ் மீன்ஸ் யூ ஆர் ஆடிங். சேம் சைன் வர்றப்போ ஆட் பண்ணிக்க, 5 + 5 = 10 அண்ட் புட் த சேம் சைன். அப்படி இல்லாட்டி கூட இதில் கிரேட்டர் நம்பர்னு இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் நம்பராக இருக்குது. ஸோ சைன் எடுத்து அப்படியே போட்டுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும், -104. ஸோ இது ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து க்வெஸ்சனில் ஆன்சரே கொடுத்துட்டாங்க. ஸோ இஃப் த ஆன்சர் இஸ் கிவன் மீன்ஸ் யூ டேக் அண்ட் ரைட் த ஆன்சர். தென் திஸ் நம்பர் த சைன்ஸ் உட் பி சேஞ்சு. -5 becomes +5 அப்படின்னு எழுதணும். ஸோ இங்கே பாரோ பண்ணினா 10, இது 9. ஸோ 10 - 5 = 5. இங்கே 9 இந்த 1 என்னாயிரும், 0 ஆயிரும். என்ன பக்கத்தில் பாரோ பண்ணியிருக்கிறேன். எந்த சைன் எடுத்துருதணும், ஸ்மாலர் நம்பரை ஹைட் பண்ணிக்க, யூ ஆர் ரைட்டிங் கிரேட்டர் நம்பர் சைன். ஆல்வேஸ் யூ ஆர் யூஸிங் கிரேட்டர் நம்பர் சைன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், -95. ஆன்சர் ஃபார் திஸ் -95. தென் இங்கே 0 வருது. 0 வந்தால் அடிட்டிவ் இன்வெர்ஸ். அடிட்டிவ் இன்வெர்ஸ் என்ன, -22 அடிட்டிவ் இன்வெர்ஸ் +22. ஸோ 0 வரணும் அப்படின்னா இங்கே என்ன சைனோ அதனுடைய ஆப்போசிட் சைன் எடுத்து போட்டுக்கோ. தென் இங்கே -70 என்றிருக்கு. இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, இஃப் த ஆன்சர் இஸ் கிவன் யூ ரைட் த ஆன்சர். தென் டேக் அண்ட் ரைட் த நம்பர் 70 - 70 சேஞ்சிங் த சைன். சைனை வந்து சேஞ்ச் பண்ணி 70 அப்படின்னு சொல்லி எழுதணும். வென் த ஆன்சர் இஸ் கிவன் யூ ரைட் திஸ் நம்பர் வித் இஸ் சேஞ்சிங் த சைன். தட் மீன்ஸ் அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் -70 இஸ் +70. அப்படி அடிட்டிவ் இன்வெர்ஸ் அப்படின்னலாம் சொன்னால் உனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜஸ்ட்டு சேஞ்ச் அண்ட் ரைட் த நம்பர். இதை ஆட் பண்ணால் எவ்வளோ யூ கெட், 140. ஸோ இங்கே என்ன எழுதணும், 140 அப்படின்னு எழுதணும். ஸோ எப்பொழுதும் ஆன்சர் கிவன் மீன்ஸ் ரைட் த ஆன்சர் அண்ட் ரைட் திஸ் நம்பர் பை சேஞ்சிங்.